ओम तत्पुरुषाय विद्महे मग्गरदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदय ओम आदित्यायश सोमाय मंगलाय बुधायश गुरु चुक्कर सनिय यक्ष राघव गेदव नमक உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறது ராகு கேது சிறப்பு பயிற்சி பற்றி. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 2020 ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9 இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 9 இடம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன யோகம் இருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டத்தை வந்து சிந்தாமல் சிதறாமல் நம்ம வந்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த 9 இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் நல்லா இருந்துகிட்ருக்கணும். அந்த பாக்கியஸ்தானத்துக்கு ராகு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார். அப்போ என்ன அப்படின்னா, பொதுவாகவே வந்து உங்களுக்கு உங்களுடைய சுய முயற்சியில் முன்னேறக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். இந்த உலகத்தில் வந்து மற்றவங்களை நம்பாமல் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் தன்னுடைய சுய உழைப்பில் வந்து பெருமையான வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அருமையாகவே இருந்துகிட்ருக்கும். 9 இடத்துக்கு ராகு வந்தார் அப்படின்னா பொதுவாக நல்லது அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா கேது பகவான் தான் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கேதுவை போல கெடுப்பார் இல்லைன்னு எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கதோ அதே சாஸ்திரம் தான் இந்த கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3 இடத்துல வந்து பயிற்சியாக இருக்கிறார். அப்போ 3 இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து இருக்கிற 12 கட்டங்களில் 3, 6, 8, 11 இந்த மாதிரி ஸ்தானங்கள் வந்து பாவஸ்தானமாக இருந்துகிட்ருக்கு, பாவஸ்தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாவ இந்த மாதிரி ஸ்தானங்கள் அதாவது 3, 6, 11 இதுவெல்லாம் வந்து பாவஸ்தானமாக 8 விடம் பாவஸ்தானம் தான். இருந்தால் 8 விட இந்த 3, 6, 11ங்கிறது வந்து பாபமும் லாபமும் சேர்ந்த ஸ்தானமாக இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் இந்த பாவஸ்தானத்தில் பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்போடு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவான் இருக்கிறார். கேது பகவானே கெடுதல் தானே பண்ணுவார். எப்படி நல்லது பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை வந்து கெடுத்து தகத்தெறிந்து உங்களுக்கான நன்மைகளை மட்டுமே உண்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்போடு இந்த கேது பகவான் பேர்ச்சியாக இருக்கார். பயப்பட வேண்டாம். விருச்சிகத்தில் கேது இருந்தால் வீடு தேடி வெற்றி பெறும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு மாபெரும் வெற்றி, மலையளவு சந்தோஷம், மண் மீது பொன் மீது ஆசை இருந்தது அப்படின்னா அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் இதுவெல்லாம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். திடீர் புகழ் கிடைக்கக்கூடிய திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதற்காக அதிகமாக கஷ்டப்பட வேணும். அதிகமாக கஷ்டப்பட்டவங்களும் அதிகமாக இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவங்களும் இந்த வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் மறந்துட வேண்டாம். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆளுமையாக இந்த உலகத்தில் வந்து மறைமுகமாக இருந்தால் கூட ஆளுமையாக அரசாட்சியாக வளம் பெறக்கூடிய அமைப்போடு கேது பகவான் இருந்துகிட்ருக்கிறார். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் வந்து அதாவது 9 இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பெரியவங்க கிட்ட பேசும்பொழுது உங்களை விட வயதில் வந்து உயர்ந்தவங்க அல்லது அனுபவத்தில் உயர்ந்தவங்க அல்லது வந்து ஒரு ஓரளவு தகுதியில் வந்து மிகுதியாக இருக்கிறவங்க அல்லது உயர் அதிகாரி உள்ளவங்களையெல்லாம் வந்து ஓரளவு மரியாதையோடு நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அப்படி வந்து மரியாதையோடு இல்லாமல் இருந்தால் கூட அவங்க மனசு புண்படாமல் இருந்துக்கிறது நல்லது. நம்ம எவ்வளவு யோகம் இருந்தாலும் எவ்வளவு உழைப்பு இருந்தாலும் உங்களுடைய பிழைப்பு வந்து நல்ல முறையில் வழிக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்க மனசு நோகாமல் வந்துட்டு இருக்கணும். உழைப்புங்கிறது வந்து சாதாரணமாக வந்து உலகத்தில் பெத்த தாயிலிருந்து தெருவல் சுத்திர நாய் வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த உழைப்பு கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு பங்காக நன்மையை அமையணும் அப்படின்னா நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் வந்து உண்மையை கடைப்பிடுங்கிற விஷயத்தை நன்மையோடு எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராகு பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் பயப்பட வேண்டாங்க. அதாவது தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சிநேகிதம், தேவையில்லாத பகட்டு, தேவையில்லாத பந்தா, தேவையில்லாத வந்து அடுத்தவங்க மனசை நோக்க வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து தான் ஆகணுங்கிற விஷயத்தை அதாவது புகுத்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த ராகு பகவான் இருக்கார். ஒன்று சொல் புத்தி வேணும் அல்லது சுய புத்தி வேணும், இரண்டு புத்தியுமே இல்லாதவர்களுக்கு நல்ல புத்தியை நாடி செல்லக்கூடிய அளவுக்கு இந்த 9 இடத்துக்கு ராகு பகவான் வந்திருக்காரு. அதனால் வந்து நல்ல விஷயங்களை வந்து நாமே கற்றுக்கணும் அல்லது நாமே எடுத்துக்கணுங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய மனசில் புகுத்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த ராகு பகவான் வந்துட்டுருக்கிறாரு. 9 இடத்துல ராகு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட இந்த ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாகக்கூடிய அந்த காலகட்டங்களில் 9 இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. அப்போ அந்த லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு அதிகபட்சமான வல்லமை, பெண்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு, கடந்த காலங்களில் உழைச்சு கிடைக்காத எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் நடக்கக்கூடிய வல்லமையை நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் விரயஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எந்த ஒரு வருமானமும் வீண் போகாமல் விரயம் இல்லாமல் உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய எதிர்கால வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய பக்குவத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய சூரிய பகவான். அதே மாதிரி இதே ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சியாக கூடிய இந்த காலகட்டங்களில் சுகஸ்தானத்தில் வந்து குரு பகவான், சுகஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் நல்ல வலிமை இருந்துட்டு இருக்கும். எவ்வளவுதான் உழைச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் வந்து களைப்பு ஏற்படாத ஒரு பக்குவத்தை இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கொடுத்துட்டு இருக்கோம். பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பக்கத்தில் உள்ளவங்களை கூட நம்பாத அளவுக்கு, அதாவது என்னதான் நம்ம நட்பாக இருந்தாலும் என்னதான் நமக்கு உறவாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு கண்ணும் கருத்துமாக ஒரு ஓரளவு கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய விஷயத்தில் இருந்துட்டு விஷயத்தை உணர்த்தக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்காரு. ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும். ஏழாம் இடத்து அதிபதி அது ஏழாம் இடத்து அதிபதி குரு பகவான் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். பெண்ணுடைய கண்ணை பார்த்தா பிடிக்குது, கண்ணத்தை பார்த்தா பிடிக்குது, நெத்தியை பார்த்தா பிடிக்குதுங்கிற வசனம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வசனமெல்லாம் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய காதலில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு அப்படிங்கிற விட அந்த செவ்வாய் பகவானுக்கு இடம் கொடுத்த அந்த விருச்சிக ராசிக்கில் இருக்கக்கூடிய கேது பகவான், கேது பகவானுக்கு இடம் கொடுத்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படி பார்த்தாலும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இந்த ராகு பகவானை விட கேது பகவான் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் கேது பகவான் அப்படின்னாலே பொதுவாக கெடுதல் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம வந்து எல்லா விஷயங்களிலுமே கவனமாக இருக்கிறது நல்லது, கெட்ட நட்புகளை வந்து கவனமாக ஒதுக்கி வைக்கிறது நல்லது, யாரையுமே பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. அதாவது வந்து நம்ம எதிரியே இல்லாமல் வாழ முடியாது, இருந்தாலும் ஓரளவு எதிர்ப்புகளை நாமளாக வந்து சமயோசிதமாக தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பெற்றவங்களுக்கு சோறு போடுறோமோ இல்லையோ பெற்றவங்களுடைய மனசை கூறு போடாமல் இருக்கிறது இந்த ராகுகேது பெயர்ச்சியில் கன்னி ராசிக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 2020 ராகுகேது பெயர்ச்சி பெயர்ச்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ராசிக்கு மேலே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம், ராசி, நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், நீங்கள் பிறந்த நேரம், அதாவது உங்களுடைய கரு உருவான நேரம், இந்த மாதிரியான விஷயங்களை கணக்கில் எடுத்து உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து ராசி, அம்சம், நவாம்சம், திரேகாணம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், பாவகம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உறுதியான யோகங்களையும், அதாவது உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெயர்ச்சியில் இது நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, எனக்கு நடக்கலை சார் அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க, ஆதங்கப்படுறீங்க, அந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா எந்த பயிற்சியும் நல்ல பயிற்சி தான், எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்கு நல்ல பயிற்சியாக தான் அமையுது அப்படிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லது இருந்தால் கூட, அதாவது ராசிப்படி நல்லது இருந்தால் கூட நமக்கு ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாக சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை, பிறந்த ஜாதகத்தை, ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான யோக காலம், உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம், உங்களுக்கான ராஜயோகம் எப்போ வருது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்மறை இல்லாமல் உறுதியோடு எடுத்து சொல்ல முடியுங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாக சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.